எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் வெந்து தனித காடு படத்தை பற்றி பார்ப்போம். இந்த படத்தோட அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நம்ம சேனலில் கொடுத்துருக்குறோம். ஷூட்டிங் ட்ராப் பண்ணதில் மறுபடியும் ஷூட்டிங் தொடங்கினதுலேருந்து எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கிறோம். நடுவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சித்தி இட்னானி வந்துட்டு ஜாயின் பண்ணாங்க. எல்லாத்தையும் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவில் இப்போ இந்த ஜனவரியில் பொங்கலுக்காக வந்துட்டு படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. ஸோ பொங்கல் எல்லாம் முடிஞ்சது. இப்போ மறுபடியும் வந்து ஷூட்டிங் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறாங்க. ஷூட்டிங் வந்து சென்னையிலே தான் போய்கிட்டுருக்கு, பேட்ச் ஒர்க்கு போய்கிட்டுருக்குன்னு சொல்லி நிறைய விஷயம் நம்ம அப்டேட் சொல்லியிருந்தோம். இப்போ இந்த படத்துடைய ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு வெளியே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அஃபிஷியலாக வந்துட்டு அவங்க என்ன அறிவிப்பு தரலை அப்படின்னாலும் இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை வந்துட்டு மார்ச் மாதமே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. ஏப்ரலில் வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ரெண்டு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. சப்போஸ் இந்த படம் ஏப்ரலில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது கொஞ்சம் சந்தேகம்தான். ஏப்ரல் 14th தான் எல்லாருமே டார்கெட் பண்ணுவாங்க. இந்த ஏப்ரல் 14th வந்து பார்த்திங்கன்னா பெரிய படங்கள்லாம் வந்து மோதுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. RRR, ராதேஷ்யாம் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு போஸ்ட்போன் ஆனதுனால அவங்களோட பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலில் தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா விஜயோட பீஸ்ட் கூட வந்துட்டு ஏப்ரலில் தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏப்ரல் அப்படின்னால கண்டிப்பாக 14th தான் எல்லாருமே பிளான் பண்ணுவாங்க. இவங்களும் வந்துட்டு ஏப்ரல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு குரூப் மார்ச்னு சொல்லுது, ஒருத்தவங்க வந்து ஏப்ரல் சொல்கிறாங்க. ஏப்ரல் அப்படின்னால கண்டிப்பாக எல்லாரோட டார்கெட்டும் 14th தான். 14 அப்படிங்கும்போது பெரிய படங்கள் எல்லாமே அந்த தேதியை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இவங்களும் 14th அப்படின்னா நிச்சயமாக வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பெரிய படங்கள் எல்லாமே அந்த தேதியில் தான் வரதா பிளான் பண்ணியிருக்கிறாங்க. வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். இன்னும் இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலான தகவல் கிடையாது, ஆனால் நிச்சயமாக ஏப்ரலில் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதம் படம் வந்து ஷூட்டிங் ட்ராப் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மாதம் ஃபுல்லாக எடிட்டிங், மியூசிக்னு சொல்லிட்டு டப்பிங் இந்த மாதிரி ஒர்க்கெலாம் போக போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எந்த நேரத்தில் வேணாலும் இந்த அப்டேட்ஸ் மாறும். இதுக்கு நடுவில் வந்து வேறு படத்துடைய பேச்சும் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அது சம்மந்தமான முழு தகவல் தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வேறு ஒரு சினிமா தகவல் சினிமா அறிவிப்பு உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.